யாரு தள்ள மாட்டாங்க நாங்க ஒருவர் ஒன்பது பேர் சொல்லி இன்னைக்கு நிரந்தரமா நிரந்தரமா இருக்க வணக்கம்
அதோடு மட்டுமில்ல நஞ்சாவட்ட மாலை அணிந்த பிண்டிவான் நஞ்சாவட்ட மாலை உங்களுக்கு திடீர்னு எதுனா ஒண்ணு ஆளு மாலை வந்து அப்படி குவியும் இவரை பட்டு சாவு சொல்றப்பா எனக்குதான் வயசாக போச்சுன்னு அவன் சொல்றான். ஆனா குருத்தோலை பார்த்து பைத்தோலை சிரிச்சுதான். ஆமா, அந்த குருத்தோலை பழுக்கிறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்கடா. அதனால இருந்தால் இறப்பு உண்டு. ஆமா, அது எல்லாருக்கும் உண்டுதான். இப்பவோ பின்னவோ இன்னும் சற்று நேரமோ இரவு தான் படி நேரமோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ மேட்டு எந்த இடத்துல இருந்து உயிர் போகும் வாழ்நாளும் வராது, வராது. இதை விட்டு போனாலும் போவாது. அது எந்த நேரத்தில் எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியுமா உனக்கு? இந்த உடலை விட்டு எப்போ போகணும் அது ஏதாவது தெரியுமா? அதுதான் மறைமுகமா. அப்படி மறைமுகமாக இருக்கக்கூடிய ஜனனை இதை போய் பெருசா எனக்கு தான் மாலை வரும். அப்படி பெருசா பேசிட்டு அப்படி இல்லடா நஞ்சாவட்ட மாலை. சரி சரி, ஆனால் அது அப்படி இருக்க சரி எங்க அப்பா திருதிராட்சி, எத்தனை பேர் ஜனனமானோ அந்த விவரம் உனக்கு. எத்தனை பேர் நாங்க பிறந்த உனக்கு தெரியுமா? நீ என்ன கேட்டா உங்க அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தேன். எத்தனை பேர் பிறந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அதான எத்தனை பேர் பிறந்த உனக்கு தெரியுமாடா? அந்த என்ன கேட்டா எனக்கு தெரியும் தெரியாது. நீ சொல்லணும் எனக்கு தெரியும் இல்ல தெரியாது. அது மட்டும்தான் என்ன வார்த்தை கேக்குறீங்க? நீங்க பாத்து சொல்லுங்க. குத்து மதிப்பா சொல்லுங்க. பேர் பிறந்த சொல்லுங்க. ஆனால் எங்க அப்பா திருதிராட்சி, எங்க அம்மா தாந்தாரி, துரியன் முதல் அறிமுகம் பிகர்ணன் கடை நூறு பேர். ஓ, நூறு பேர். ஆமா, உங்க அப்பா திருதிராட்சி தான். எங்க அம்மா காந்தாரி. காந்தாரி? ஆமா. நூறு பேரை பிறந்தீங்க? ஆமா. ஒரே பொண்ணுதான் மாதிரி சேர்ந்து பிறந்தாங்க. அவர் தான் ஒரே அப்பா ஒரே தாயின்னு சொல்றாரு. எப்படியா பிறந்திருப்பாங்க? என்ன எப்படிதான் பிறந்திருப்பாங்க?
विषय அம்மா ஐந்து பேர் சித்தப்பார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை நாங்க 100 பேர் ஓ நீங்க பெரியப்பார் பிள்ளை ஏ பாத்தின்னு சொல்றான்டாமா ஏய் யார் யார் அம்மா போடு அம்மா அவ எப்படி சொல்ல யார் அம்மா போடு யார் போடு யார் போடாட்டி போனது நம்ம போடாட்டி போடு ஹாய் ஆளுக்கு 6 மாசம் குடும்பம் இருக்கடாங்க நல்லா இருக்கும் குடும்பம் அட அவனே தவி சொல்லிறாரு நீ கூடடா அதோட வணக்கமா எல்லாரும் கேக்குறாங்க ஆ சரி சரி ஆளு ஒண்ணு குடி தாளி கட்டிக்கறோம் ஆனா என்ன கோ ஞாபகம் எப்படி இது உட்கார்ந்து காந்தல தெரிய வரலாம் தெரிய வரலாம் என்ன நியாயம் பஞ்சாயத்து பேசுறாங்க ஆனா நியாயமா அவங்க அப்படி தான் தீர்ப்பு செய்வாங்க போல தெரியுது தெரியுது எனக்கு ஒரு ஞாபகம் அவங்க உயிரா இருந்தா தான அட பாகம் கேட்டு கேப்பா பாகம் கேட்டுக்கிட்டே இருப்பா ஆமா ஆறுமுகம் ஓ யாருக்கு தெரியாத தெரியாத அவனுக்கு கொண்டுட்டா ஆமா ஆமா நான் நாடறான் ஆமாடா நம்ம இருந்தா தான பாகம் குடு பாகம் குடு ஆமா கேட்டேன்டா அப்படி என்ன செஞ்சீங்க என்ன பண்ணீங்க என்ன தப்பு குடும்பத்துல
நானே அறிந்து விட்டது. ஆமா, அவரும் மன்ன கவி கொண்டார். சபையானது அசலட்சமிக்கார். யாரும் பதில் பேசல. இல்ல, அப்ப உன்ன மாதிரி ஒரு பிராமண பையன் மெல்லிசா இருக்கான். அவன் எழுந்திருச்சான். எழுந்திருச்சான் அவன் எழுந்திருச்சு. சத்திரன் வில்ல வளைக்கலாமா இல்ல எதிர ஜாதி யாரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் வில்ல வளைக்கலாம்னு கேட்டான். நம்மாலேயே வில்ல வளைச்சு மச்சக்குரிய அறுக்க முடியல. பாப்பார பையன் எழுந்து வரன்னுக்கு இவன் உதப்பட போறான் அப்படின்னு. ஆமா, அவன் துஷ்டத்துவம் எம்மதமா சம்மதம் மொத்தமான ஒரு ஜாது ஒரு சைட்டு. ஐயோ, ஆறுமுகம் தம்பி மாறு நானும் திடு 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 எல்லாம் கீழே விழுந்து அரசு மாடுகளாக இவர் ராஜாக்களை இறக்கவில்லை. கரப்பிடித்த மாதிரி தட்டியா ஒருத்தன் துஜாவரண கம்பத்தை பிடிக்கவங்கள நூறு பேரையும் அந்த தட்டி புயலாகவே பதினாறாயிரம் கண்கள் வேண்டும். ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, அதனால பாஞ்சாலி தேச சென்றே பங்கப்பட்டு வந்து எங்க அப்பா இருக்காரு. ஆமா, திருதிராட்சி எங்க சித்தப்பா விதுரா விதுரா இன்னும் குரு பெரியவர்கள் எல்லாம் எங்க அப்பா என்ன கேட்கிறார். எங்க தாத்தா வீட்டாச்சாரி எனக்கு இருப்பது தம்பி பிள்ளைகள் ஐந்து. என் பிள்ளைகள் நூறு. நூத்தஞ்சு பிள்ளைகளும் இருப்பது ஒரே ஒரு மருமகன். மருமகள் பாஞ்சாலி மட்டும்தான் இருக்கு. ஆமா, என் பிள்ளைங்க நூறு கொஞ்சம் மகட்டத்தனமா இருக்கும். அதனால கொஞ்சம் மறைமுகமா இருந்தா நல்லா தனியா இருக்கட்டும். ஆமா, அப்படி சொன்ன உடனே ஈட்டங்காட்டை காட்டினார் எங்க தாத்தா தெய்வ கமாலன். தெய்வ கமாலன் ஈட்டங்காட்டை இந்திரபிரசத்த நகரம் ஏற்பாடு செய்து நேற்று நடந்தது அவனுக்கு தெரியுமா? ஆண்டு மகாராஜன் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று ராஜசுயாகத்தை செய்தார். ஆண்டவர் நேற்று தினம் செய்தார்கள் ராஜசுயாகம். ஆமா, சாம்ராஜ்ய பட்டம் பெற்று விட்டால் தர்ம சாம்ராஜ்ய பட்டம் பெற்று விட்டான். அதோடு மட்டுமல்ல, அதனால அது சமமா நேற்றிலிருந்து கீழே படிக்கல. நான் சாப்பிட கூட இல்லடா. சாப்பிடாதீங்க. அதனால இந்த சாம்ராஜ்ய பட்டம் தர்மம் பெற்றா மறையணும். அதுக்கு ஏதாவது தந்திரம் வைத்தேடணும். ஆமா, அதனால மனைவி பான்மதி இருக்கின்றார். சீக்கிரம் போயிட்டு வா.
Thank you.
சொல்லுமா சொல்லுமா என்னமா என்ன மிலிட்டரி போனாரு அப்பா அம்மா யாரும் இல்ல யாரும் இல்ல இல்ல வீட்டுல ஓ அம்மா எல்லாரும் அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க நான் வந்து தனியா இருந்தேன் ஓஹோ தனியா இருக்கும் போது அவர் திடீர்னு வந்தாரு திடீர்னு வந்தாரு பாத்து நின்னாரு நின்ன உடனே ஐயோ அவரை பார்த்ததும் என்ன அவர் வெள்ளாரு போய் வந்தாரு வந்தவரு அது அவர் காலெல்லாம் தொண்ணு தொண்ணியா இருக்குது ரெண்டு காலம் கையில காலு தொண்ணு தொண்ணியா இல்ல அவரு போட்டுறாரு பாரு மிலிட்டரி கோட் சூட் அது பார்த்தா அப்படி இருக்கும் பெட் பஸ்ஸா அப்படியா அவரை பார்த்த உடனே பயந்து போய் நான் அப்படின்னு புரியுது அப்புறம் வந்தாரு உண்மையிலேயே தான் பேசணும் நிமிந்து பாக்கல என்ன என் தங்கச்சியா ரொம்ப அச்சம் அப்புறம் பேசினே இருந்த மாதிரி பாப்பா 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 என் பாப்பா கிட்ட பேர் வச்சுதான் விதமான பேரு அது அப்படியே எப்படின்னா என் பாப்பா வந்து சின்ன வயசுல வாசுடி பக்க காலும் வீட்டு பக்க தலைய வச்சுட்டு படுத்து நினைச்சு கொஞ்சம் இருக்கும் போது இது எங்க பாப்பாவை நோக்கி பிரியம் பாம்பு உள்ள வருது அன்னைக்கு வச்ச பேர் தான் இந்த பாம்பு உள்ள வரவும் என் பாப்பா பேரு விரியண்டி என்னமோ அது அப்படியே விளையா வெளியே போச்சு அப்பாவுக்கு அம்மா சாப்பாடு எடுத்துன்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சொன்ன உடனே வீடு எல்லாம் ஒரே இதா இருந்து குப்பையா இருந்தது ஆமா அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சின்ன வீட்ட பெருக்க சொன்னாரு என்ன பாயல போட சொன்னாரு அப்புறம் என்ன சொன்னாரு அந்த விளக்கம் நல்லா நிறுத்த சொன்னாரு
Thank you.
ஒரு ஆறு மாசமா தேடுறேன் சபாதோஷம் மாப்பிள்ளை என்கிட்ட இருக்கிறான். யாரு
அப்படி பெரிய எழுத்து பொம்பளை சொன்னேன் எங்க நாடு இருக்கிறதே டெல்லி ஆகி அகஸ்தலாபுரி வட்டணம் அகஸ்தலாபுரி வட்டணம் 66000 வீதி 66000 வீதி ஒரு வீதி ஒன்றுக்கு 66000 வீடு 66000 வீடியா ஆமா மொத்தம் 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை இந்த அகஸ்தலாபுரி வட்டணம் 60 லட்சம் வீடு ஆமா அப்பேப்பட்ட பெருத்த நாடு சதுரத்துக்கு சதுரமான நாடு நாடு காணிக்கல்ல இல்லாத நாடு ஒரே நாடு எங்க நாடு காணிக்கல்ல இல்லையா அப்ப காணி கண்ணினா அது புறம்போக்குதான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஆறாமா காணி கண்ணினா அது பட்டா காணி கண்ணினா அது புறம்போக்கு ஏம்மா வரமா ஏம்மா என்ன பாத இது நாடகமா என்ன பாத நீ மாளு உன் சைடு பேசுறே ஏய் நீ மாட்ல மேல ஏறி பேசினா எப்படி இந்த மேல் டிக்கெட் தான் பேர் ஆ இல்ல ஆக்சபர்மா 66000 வீதி ஆமா 66000 வீதி 66000